あなたペースな、あなたパールな、あなたアールな、コンダートンコンダートンだ。あなたペースなスタイル、あなたパールな、あなたアールなスタイル、コンダートンコンダートンだ。திரும்பன பக்கமெல்லாம் அண்ணாத்தே அண்ணாத்தேன்னு சொல்லிட்டு ஒரு அன்னத்தை ஃபியூராக தான் இருக்குது. இந்த பாட்டு உருவான விதத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். 2019 டிசம்பர் அப்போ தான் இந்த பாடலுக்கு உண்டான டியூன்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அப்போ போகிற மாதிரி பிளான் இருந்தது. அதுக்காக வந்து சாங் ரெடி பண்ணிவிட்டு எஸ்பிபி சாரோடைய இல்லத்துக்கு போய் இந்த பாடல் வந்து பதிவு பண்ணோம். அப்போ அதை பதிவு பண்ணும்போதே அவ்வளோ எனர்ஜியாக இருந்தது. அது வந்து எஸ்பிபி சாரோடைய குரலில் அது பதிவு பண்ணி அது கேட்கும்போது, ஏன்னா நானும் சிறு வயதுலேருந்தே வந்து ரஜினி சாரோடைய படங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக பார்த்ததுனால அவரோட அறிமுக பாடலுக்கு வந்து எப்போவுமே ஒரு தனித்துவம் உண்டு. அதுவும் எஸ்பிபி சாரோடைய குரலில் அதுதான், அது எஸ்பிபி சார் பாடினா அந்த அந்த சாங் ஹிட்டுன்றது மட்டும் இல்லை, அந்த படமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு சூழல் தான், அப்படி தான் வந்து இருந்தது. முக்கியமாக ரஜினி சார் காம்பினேஷனில் எஸ்பிபி சார் பாடும்போது. ஸோ அதனால் ஒரு ஆரம்ப பாடல் அப்படின்னும் போது அந்த கண்டிப்பாக எஸ்பிபி சார் குரலில் இருக்கணுன்றது எல்லாருமே தீர்மானம் பண்ணோம். ஸோ எடுத்துகிட்டு இன்னும் ஒரு வாரத்தில் ஷூட்டிங் ரஜினி சார் வந்து அங்கே ஆடுறாரு, அந்த பாட்டுக்கு ஆடுறாரு. ஸோ எனக்கு ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி எஸ்பிபி சாரோடைய குரல் பதிவு, அவரும் 70+ ஏஜ், ப்ளஸ் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அங்கே ஷூட்டிங்கு போகிறேன், அவரும் பார்த்திங்கன்னா ஒரு 70+ ஏஜில் வந்து ரெண்டு பேரும் ஒரு எனர்ஜி வந்து ஃபினாமினல், அவுட்ஸ்டாண்டிங் எனர்ஜி, நிறைய விஷயங்களுக்கு கற்றுக்க வேண்டியது. ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு 40-45 கடக்கும் போதே ஐயோ இது முடியல அது முடியல இடுப்பு வலிக்குது குடுக்க வலிக்குதுன்னு சொல்கிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் சாதிக்கிறாங்க, அவ்வளோ விஷயங்கள் முனைந்து வேலை செய்கிறாங்க, அவ்வளோ எனர்ஜியோடு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் சார் ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க. எஸ்பிபி சாருக்கு இது கடைசி பாட்டு, என்ன என்ன அந்த தருணங்களை என்ன சொன்னார், நீங்கள் சொன்னது எதாவது கரெக்ஷன்ஸு அந்த மாதிரிலாம்? பொதுவாக எஸ்பிபி சாரோடைய சாங் ரெக்கார்டிங்லாம் இதுக்கு முன்னாடி ஜில்லான்ற ஒரு படத்தில் எடுத்திருந்தேன், பாட்டு ஒன்று கட்டு கட்டு தோதான ஒரு பாட்டு, அதில் எஸ்பிபி சாரும் சங்கரமங்கதேவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல். அவர் பொதுவாகவே வந்து ரெக்கார்டிங் செஷன்லாம் வரும்போது பாடலில் கற்றுக்கிட்டு அந்த சாங் லிரிக்கும் டியூனும் கொடுத்துட்ட பிறகு இன்னும் ஞாபகம் இருக்கு, வழக்கமாக ஒரு D60 முன்னாடி டிடிகே கேசட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணி D60 ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு வாக்மேனில் போட்டு பல வாட்டி கேட்டு நான் சொல்கிறது, நான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுற டைம்லேருந்தே எனக்கு வந்து பாடியிருக்காரு. ஸோ அந்த டைம்லேருந்தே கூட தான் அந்த ட்ராவல் இருக்குதுன்றதுனால, ஸோ ஒரு பாடலில் வாங்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அதில் டோட்டலாக அதை கேட்டு 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 அதை பழகி, ஒன்ஸ் மைக்கு ஃபேஸ் பண்ணிட்டார்னா 15-30 நிமிஷம் அதிகபட்சம், அதுக்கு மேலே டைம் எடுத்து தான் அது வரைக்கும் சரித்திரம் கிடையாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பாடி முடிச்சிருவார். ப்ளஸ் இந்த ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பஞ்சுலாம் கிடையாது, ஒரு பல்லவி பாடினார்னா மொத்தமாக, ஒரு கச்சேரி கேட்கும்போது எப்படி நீங்கள் முழு பாட்டாக அப்படியே கேட்குறீங்களோ அதே மாதிரி தான் வந்து பாடல் பதிவே நடக்கும். ப்ளஸ் இந்த சாங் கேட்டுட்டு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது, நான் நல்லாயிருக்கு. அண்டு ரஜினி சார் வந்து ஸ்க்ரீனில் என்னென்னலாம் வந்து பண்ணுவாரோ அதை வந்து நானும் அதை உள்வாங்கிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு, அவர் சிரிப்பு அந்த இது இதெல்லாம் அந்த ஹேய் அப்படின்னு கத்துறது இந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்து அவரை மைண்டில் எடுத்துகிட்டு விஷுவலைஸ் பண்ணி வந்து டெலிவர் பண்ணுறாரு. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் ஆன் வந்து பாடல் இருந்தது. அண்ட் எப்போவுமே சார் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணுன்றத நம்ம ரொம்ப தெளிவாக இருந்துட்டோம்னா அவரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம தேவைன்ற விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்ததுன்னா அப்போ அவர் வந்து கேள்வி கேட்பார், நிச்சயமாக கேள்வி கேட்கணும், அப்படி கேள்வி கேட்பார் அவர் கூட. ஸோ அதனால் வந்து என்ன வேணுன்ற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்ததுனால இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ண எல்லா செஷனுமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அதே மாதிரி சீனியர் மியூசிக் டைரக்டர் ஒரு சின்ன பையன்ட்ட வந்து பாட வரும்ன்ற அந்த எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு ஹம்பிள் பர்சன், ரொம்ப ஒரு சிம்பிளாக இருக்கிற ஒரு பர்சன், அண்ட் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு மனிதர் அவர். ஸோ அவர் வந்து இன்றைக்கி இல்லை, இந்த பாடல் ரிலீஸ் ஆகும்போது அவர் இல்லைன்றது வந்து பெரிய துயரம் தான் எல்லாருக்கும், எஸ்பிபி சார் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு துயரமான ஒரு விஷயந்தான். பட் அதனால தான் அவருடைய இறந்த நாள் அன்றைக்கி இந்த பாடலை வந்து வெளியிடாமல் கொஞ்சம் தள்ளி வெளியிடணும்னு நாங்கள் முடிவு பண்ணதுக்குண்டான காரணமும் அதுதான், அவருடைய மார்னிங் டேயில் வந்து இந்த பாடல் வெளியிடக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி வந்து இது ஒரு இது வந்து ஒரு ஒரு படத்துடைய ஓப்பனிங் சாங், இது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்ட பாடல், ஒரு கொண்டாட்ட பாடல் வந்து ஒரு துயரமான நாளில் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிறத தான் கொஞ்சம் தள்ளி இதை ரிலீஸ் பண்ணோம். ஸோ எஸ்பிபி சார் ரசிகர்களுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம். உங்கள் இசை அப்படின்னு சொல்லி சொன்னாவே கேட்கவே வேணாம், இந்த அண்ணாத்தை அண்ணத்தை பாட்டை கேட்டு ரஜினி என்ன சொன்னார்? ரஜினி சார் வந்து ஆக்சுவலாக படையப்பா திரைப்படத்துக்கு பிறகு எனக்கு இந்த சாங் அந்த ஒரு வைப்ரேஷன் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து சொன்னார். அது வந்து பெரிய வார்த்தை, ஏன்னா அந்த சாங்குடைய விஷுவலைசேஷனும் சரி அண்ட் சாங்கும் சரி சாங்குடைய எனர்ஜி லெவல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெப்பான ஒரு ஒரு சாங்காக இருக்கும். விஷுவலும் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து வந்திருக்கு. அண்ட் ரஜினி சார் கேரியரில் அவருடைய ஓப்பனிங் சாங்ஸ்லாம் வந்து இருக்கும்ல, அது நான் சொல்கிறது விஷுவலாகவும் சரி ஆரலாகவும் சரி ரெண்டு விஷயமும்
அதை வந்து நல்லபடியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு பாடலாக இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நாங்களும் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லுது, இதெல்லாமே அமைவது தான். ஸோ அந்த அமைகிற ஒரு கூட்டணிக்குள்ளே நானும் இருப்பது எனக்கு கூடுதல் சந்தோஷம். ஸோ அப்படி ரஜினி சாரும் அது வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப எனர்ஜியாக அவர் ஃபீல் பண்ணி அண்ட் நிறைய குட்டி குட்டி ஸ்டெப்ஸ்லாம் வந்து போட்டு அவருடைய ஸ்டைல் மேனரிசம்லாம் வந்து சாங்குள்ள பண்ணி அதெல்லாம் நான் கூட இருந்து அந்த ஸ்பாட்டில் பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் இல்லையா, அது வந்து அதை அளவிடவே முடியாது. ஏன்னா இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் புரசவாக வீட்டில் முன்னாடி இருந்தபோது அங்கேருந்து கிளம்பி அபிராமி தியேட்டரில் போய் அதே படைப்பா படத்தை நான் பார்த்துருக்கேன், அதே ஓப்பனிங் சாங்கில் வந்து சில்லறையெல்லாம் தெரிய விட்டுருக்கேன். ஸோ அப்படி வந்து அப்படி பார்த்த ஒரு ரஜினி ஒரு பிம்பத்தை வந்து ரொம்ப அருகாமையில் இருந்து அவரை பார்க்கக்கூடிய, அதுவும் என்னுடைய பாடலுக்கு அவர் வாய் அசைச்சு ஆடுறாருன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பிறவி பலன் அடைஞ்ச ஒரு ஒரு ஃபீல். தமிழ் அப்டேட்ஸ்.